கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2022க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுங்க. அதாவது நேற்றுக்கு டான்செட்க்கான ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ ரிசல்ட் எல்லோரும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில பேர் தான் பார்க்காம இருக்கீங்க. இப்போ செர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ரிசல்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு ஆளுக்கு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4-5 நிமிஷம் ஆகுது. பட் ஆனால் ரிசல்ட் வந்துடுது, ஓகேங்களா? ஸோ நேற்று அளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. தென் அடுத்தது டான்செட் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது என்னடா ஸ்கோர் கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ஷீட்னு சொல்லுவாங்க. நம்ம டான்செட் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதுக்கு நமக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு தெரியும், ஏன்னா ரிசல்ட்டில் பார்த்துட்டோம். அந்த மார்க்குக்கு ஒரு மார்க்ஷீட்னு ஒன்று தரணும் இல்லையா, அதை தான் நம்ம ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவோம். டான்செட் ஸ்கோர் கார்டு அப்படி இல்லைனா டான்செட் மார்க்ஷீட்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான், சரிங்களா? டான்செட் ஸ்கோர் கார்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், டான்செட் மார்க்ஷீட்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதை ஒரு PDF-ஆக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தருவாங்க. ஸோ அந்த PDF-ஆக டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேதி வந்து இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது எண்ணெயிலேருந்து எண்ணெய்க்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டான்செட் மார்க்ஷீட்டுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஸோ அது வந்து நீங்கள் அட்மிஷன் போடுற வரைக்குமே தேவைப்படும். அதனால் அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மெயிலில் வச்சுக்கணும். ஸோ அதை எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூரேஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் மார்க்ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ 15/6/2022 30/6/2022 வரைக்கும், அதாவது 15 நாள் டைம் தராங்க. ஸோ June 15th அன்றைக்கி நாங்கள் ஸ்கோர் கார்டானதை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் June 30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் மெயிலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா சாஃப்ட் காப்பி தான். ஸோ நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறப்போ சாஃப்ட் காப்பி தான் தேவைப்படும், ஹார்ட் காப்பி தேவையில்லை. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி மெயிலில் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் மார்க் ஷீட்லாம் மிஸ் பண்ணுறீங்க, ஏன்னா 3 மாதம் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா, அடுத்து கவுன்சிலிங் ஆகஸ்ட்டில் தான் வருங்கிறப்போ மிஸ் பண்ணிடுவீங்க. மெயிலில் ஒரு காப்பி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அது நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ தென் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கவுன்சிலிங் எப்போது எப்படி அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் ஆகஸ்ட்டில் தான் வரும், வரும்போது அதுக்கான அப்டேட்லாம் தருவோம். அது வரைக்கும் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுறது. June 15 அன்னைக்கு ஸ்கோர் கார்டு வந்ததும் வந்ததுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு டெமோ வீடியோ தரேன். தென் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நோட்னு சொல்லி ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு வித்துகளில் இருக்குது. ஸோ வித்தலில் இருக்குன்னா என்ன இஷ்யூ சொல்லியிருக்காங்களோ அந்த இஷ்யூவை சரி பண்ணுங்கள். ஸோ சரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. tancet@gmail.com உங்களோட இமேஜ் இல்லைனா சைனு, ஸோ அது ரெண்டையும் வந்து நீங்கள் என்ன இஷ்யூவோ அதை அனுப்பி நீங்கள் வந்து உங்களோட மார்க்கை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது நோட்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மைனர் மிஸ்டேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா லைக் உங்களோட இனிஷியலு, நேமில் ஸ்பெல்லிங்கு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு நாங்கள் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். ஸோ கடைசியாக ஒரு தடவை வாய்ப்பு தரோம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மைனர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் tancet@gmail.com மெயில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் த மார்க்ஷீட் இஸ் டவுன்லோட் தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் சேஞ்ச் எனி ப்ரொஃபைல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது மார்க்ஷீட் டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் மாற்றிடுங்க. ஒருவேளை மார்க்ஷீட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம மாற்ற முடியாது, மார்க்ஷீட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் இல்லாமல் இருக்கிறது,
டேட்டா பர்த்து ஜெண்டர் எதுலையாவது மிஸ்டேக் இருக்குன்னா அதை மாற்றுறதுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ என்ன மிஸ்டேக்கோ அதுக்கான ப்ராப்பர் எவிடென்ஸ், இப்போ உங்கள் நேமில் இனிஷியல் இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட் எடுங்க, அதில் நேம் எப்படி இருக்கோ அதை எவிடென்ஸாக வச்சு அதை அவங்களுக்கு அனுப்பி உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மாறி இருக்குது நீங்கள் எனக்கு மாற்றி கொடுங்கன்னு மெயில் போட்டிங்கன்னா மாற்றி தந்துருவாங்க. ஸோ மார்க் ஷீட்டில் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா, ஏன்னா ஸ்கோர் கார்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை தான் பார்ப்பாங்க கவுன்சிலிங்கில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா மாற்றிக்கோங்க, அதான் நல்லது ஓகேவா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.